அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிரு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முழில்லலா வ மன் யுழில் ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபகால அல்லாஹு தஆலா يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு உபதேசம் செய்தவனாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தில் வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் அமைத்து தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், கீழ்த்தளத்தில் இடமில்லாத ஆண்களுக்காக மேல்தளத்தில் இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகத்தை சோதனையினுடைய ஒரு களமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவினுடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்வான். ஒவ்வொருவருக்கும் ஒரு பண்பு இருக்கும். பறவைகள் காலையில் கண் விழிப்பது, பறவைகள் கூடி சாப்பிடுவது, அது பறவைகளினுடைய ஒரு குணம். மிருகங்கள் வேட்டையாடி உண்பது, கொடூரத்தனத்தை மிருகங்கள் வெளிகாட்டுவது, கோபம் வரும் பொழுது, இது மிருகங்களினுடைய குணம். அதுபோன்று மனிதர்களுக்கும் சில குணங்கள், அல்லாஹுவிற்கென்று சில குணம் இருக்கிறது. அந்த குணம் என்னவென்றால், இவ்வுலகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
ஒரு சோதனையினுடைய களமாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் கூறுவான், லக்கத் கலக்னல் இன்சான் ஃபீ கபத், மனிதனை நாம் கஷ்டப்படக்கூடியவனாக படைத்திருக்கிறோம், மனிதனை நாம் சிரமப்படக்கூடியவனாகவே படைத்திருக்கிறோம். லக்கத் திட்டமாக கலக்னா, நாம் படைத்தோம் அல் இன்சான், மனிதர்களை, ஃபீ கபத், சிரமத்தில் தான் அவனை நாம் படைத்திருக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன? மனிதன் இவ்வுலகத்தில் படைக்கப்பட்டு விட்டான். பல்வேறு சோதனைகள், சோகங்கள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் இவைகளோடு தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறார். சில நேரங்களில் வேண்டுமையானால் பிற மனிதர்கள் சிரிப்பதை பார்த்து நாம் நினைத்துக் கொண்டிருப்போம், அவர்களுக்கு சிரமம் இல்லை என்பதாக இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிரமங்கள். ஒரு மனிதன் சிரிக்கிறான் என்று சொன்னால் அவன் சந்தோஷத்தால் சிரமங்கள் அற்றவனாக சிரிக்கிறான் என்பதனுடைய அர்த்தம் அல்ல. சிரமங்களை பழகி கொண்டான், சிரமங்களை மறைத்து கொண்டு புன்முறுவல் பூத்துக் கொண்டிருக்கிறான். நமக்கு இருக்கக்கூடிய அதே சிரமம் அவனுக்கும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிக குறிப்பாக ஒருவன் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளும் பொழுது, அல்லாஹுவினுடைய மார்க்கத்தின் பால் ஒருவன் ஈடுபட ஆரம்பிக்கும் பொழுது, அல்லாஹுவின் மீது அவனினுடைய நம்பிக்கைகள் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும் பொழுது, அல்லாஹு பிறரை விட அவனை அதிகமாக அல்லாஹ் சோதிப்பான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ் ஒருவனுக்கு நலவை கொடுக்க வேண்டும் என்று நாடினால், யுசிபு மின்ஹு, அவனை அல்லாஹ் சோதிப்பான். இப்ராஹீமை அல்லாஹ் நேசித்தான், அவரை தனது உற்ற நண்பனாக அல்லாஹ் தேர்வு செய்தான். ஏன்? இப்ராஹீம ரப்புஹு, இப்ராஹீமினுடைய ரப்பு இப்ராஹீமை சோதித்துக் கொண்டே இருந்தார். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹிடத்தில் கேட்பார்கள், அஷத்துன் நாஸி மினல் பலா யா ரசூலல்லாஹ், உலகத்தில் அதிகம் சிரமப்பட்டவர்கள் யார், அதிகம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் யார், அதிகமாக கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் கவலைகளையும் சிரமங்களையும் சூழ்ந்தவர்கள் யார்? அல் அம்பியா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறை தூதர்கள். இறை தூதர்களைத்தான் அல்லாஹ் அதிகம் நேசித்தான். ஆதலால் அல்லாஹ் அதிகம் அவர்களை கண்ணீர் வடிக்க வைத்தான், சோதித்தான், சிரமங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அவர்களை வாழ வைத்தான். சும்மல் அம்சல், சும்மல் அம்சல். அந்த இறை தூதர்களுக்கு பிறகு யார் அந்த இறை தூதர்கள் அளவுக்கு ஈமானுடையவர்களாக இருப்பார்களோ அவர்களையும் அல்லாஹ் விடமாட்டான், அவர்களையும் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இப்ப இந்த உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை ஹகீகத்து துன்யா என்று சொல்வார்கள். இவ்வுலகம் என்பது இன்பங்களால் சூழப்பட்ட ஒரு உலகம் அல்ல. சிரிப்புகளாலும் மகிழ்ச்சியாலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு உலகத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் கட்டமைக்கவில்லை. ஃபீ கபத், சிரமங்களோடு அல்லாஹ் இந்த உலகத்தை கட்டமைத்திருக்கிறார். எல்லோருக்கும் சிரமம் இருக்கும். ஒருவருக்கு பொருளாதாரம் இல்லை என்பது ஒரு சிரமம். ஒருவருக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பார். எப்படியாகினும் அல்லாஹ் உலகத்தில் எல்லோரையும் கண்ணீர் வடிக்க வைப்பான். எல்லோருக்கும் அல்லாஹ் சோதனையை சமமாகவே அல்லாஹ் கொண்டு வருவான். வரக்கூடிய முறைகள் வேண்டுமையானால் வேறுபட்டிருக்கும். கண்ணீர் அனைவருக்கும் வரும். ஆனால் உங்களினுடைய கண்ணீருக்கு பின்னணி குழந்தையின்மையாக இருக்கும். இனி ஒருவரினுடைய கண்ணீருக்கு பின்னணி குழந்தை பெற்றதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு கவலை உணவு ஊட்ட முடியாத வறுமையாக இருக்கும். கண்ணீர் சமமாகவே அல்லாஹ் வைத்திருக்கிறார். அன்பு சகோதரர்களே, என்றாலும் அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனை சோதனைக்கு உட்படுத்தினாலும் அல்லாஹுவினுடைய ஒரு பண்பு என்னவென்றால், நான் ஆரம்பத்தில் கூறினேன், அல்லாஹ் தீர்வுகளையும் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லாஹ் சோதிப்பான். கஷ்டங்கள், சிரமங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள், ஒவ்வொரு விதமான கண்ணீர்கள். நம்முடைய வீட்டினுடைய தலகணை மட்டுமே நம்முடைய கண்ணீரை அறிந்திருக்கும். நம்முடைய வீட்டினுடைய துண்டுகள் மட்டுமே, நம்முடைய கர்ச்சிப்புகள் மட்டுமே நம்முடைய கண்ணீரினுடைய சுவையை சுவைத்திருக்கும். வெளியில யாரும் சுவைத்திருக்க மாட்டார்கள்.
இது போன்ற சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தாலும், இது போன்ற சோதனைகளின் பொழுது வெளியேறக்கூடிய முறைகளையும் அல்லாஹுவினுடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளவு பெரிய சிரமங்களிலும் எவ்வளவு பெரிய சோகங்களிலும் நம்மால் நிமிர்ந்து நிற்க முடியும். இன்றைய நவீன உலகம் கோளைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக வாலிபர்கள் சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தற்கொலைகளின் பக்கம் செல்லக்கூடிய சூழலை பார்க்கிறோம். படிக்கக்கூடிய குழந்தைகள் தான் படித்த அந்த படிப்பிலே தேர்விலே தேர்ச்சி அடையாவிட்டால் உடனடியாக தற்கொலைக்கு முயல்வதை நாம் பார்க்கிறோம். தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆசைகள் கிடைக்காவிட்டால் உடனடியாக தற்கொலை செய்வதை பார்க்கிறோம். தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பு ஒரு இடத்தில் கிடைக்காவிட்டால் உடனடியாக வாழ்க்கை துறப்பதை பார்க்கிறோம். மிகப்பெரிய கோடீஸ்வரராக மின்னிக் கொண்டிருந்தவர் வாழ்க்கையில் கொரோனாவில் சில ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதாரத்தில் ஏற்பட்டவுடன் உலகமே அவரை கோடீஸ்வரராக பார்த்து ரசித்தது. பல்வேறு விருதுகளை சொந்தம் கொண்டாடினார். ஆனால் வாழ்க்கையில் சில கஷ்டங்களை முதல் முறையாக அவர் எதிர்கொண்டவுடன் அந்த கஷ்டங்களில் இருந்து தப்பிப்பதற்குண்டான வழிகள் அவருக்கு தெரியாததினால் மரணத்தை தழுவிய எத்தனையோ மருத்துவர்களை நாங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம். பல்வேறு நபர்களுக்கு நிவாரணம் கொடுத்த மருத்துவர்கள், பல்வேறு மன அழுத்தத்தோடு தங்களினுடைய மருத்துவமனைக்கு வந்தவர்களை ஆதரித்து அரவணைத்து ஆறுதல் சொல்லி அவர்களினுடைய வாழ்க்கையை மாற்றிய எத்தனையோ மருத்துவர்கள், அவர்களினுடைய வாழ்க்கையில் குழந்தை இன்மை என்ற ஒரே காரணத்திற்காக கணவனும் மனைவியும் இரவிலே தற்கொலை செய்த நிகழ்வுகளை நாம் எல்லாம் படித்திருக்கிறோம். எம்முடைய குழந்தைகளும் நவீன காலம் ஒரு சடவாதத்தினுடைய ஒரு காலம், ஒரு பொருளை நீ நேசிக்கிறாய் உனக்கு கிடைக்காவிட்டால் செத்துவிடு என்பதை போன்று தற்கொலையாளர்கள் எல்லாம் ஹீரோவாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மார்க்கம் சோதனைகளை கையாளுவதற்கு ஒரு அழகான வழிமுறைகளை கற்றுத்தந்திருக்கிறது. முதல் வழிமுறை, இந்த உலகம் சோதனையினுடைய களம், அத்துன்யா இம்திஹானுன் வபித்திலாவுன், இந்த உலகம் சோதனையினுடைய களம், சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். லா யஸாலுல் முஃமின் வல் முஃமினா, இறை நம்பிக்கை கொண்ட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஹத்தா யல்கல்லா, கபரை அவன் சந்திக்கக்கூடிய வரை, அல்லாஹுவை அவன் சந்திக்கக்கூடிய வரை அல்லாஹ் அவனை சோதித்து கொண்டே இருப்பான். உன்னிலிருந்து தப்பிப்போம், அடுத்த ஒரு சோதனை. மரணிக்கக்கூடியவரை சோதனை, பிறந்ததிலிருந்து மரணிக்கக்கூடியவரை. நண்பு சகோதரர்களே, ஒரு குழந்தை பிறக்கு, ஒரு பிள்ளைக்கு பெரிய சோதனை என்ன சகோதரர்? ஒரு பிள்ளை பிறக்குகிறது என்றால் ஒரு குழந்தைக்கு உலகத்தின் ஆக பெரிய சோதனை என்ன? அந்த குழந்தைய முத்தமிட்டு வாங்கக்கூடிய தகப்பன் இல்லாமல் உலகத்தில் அனாதையாக பிறப்பது. எல்லா குழந்தையும் வாப்பாவினுடைய கைப்பிடித்து நடக்கும் பொழுது வாப்பாவினுடைய முத்தங்களை வாங்காமல் அனாதை குழந்தை, யதீம் என்ற ஒரு பெயரோடு அழைக்கப்படக்கூடிய ஒரு சோதனை இருக்கல்லவா? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்தார். பிறக்கும் பொழுது அவரினுடைய தகப்பன் கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருந்தார். காரணம், இதா ஹப்பல்லாஹ கௌமன், அல்லாஹ் அந்த குழந்தையை நேசித்தான். சரி, ஒரு குழந்தை, அந்த சின்ன புள்ள என்ற அந்த சூழலை தாண்டி சிறுவன் சிறுமி என்ற ஒரு கட்டத்திற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த கையை இந்த காதில் வச்சு பார்ப்பாங்க ஸ்கூல் போகும்பொழுது. ஆரம்பத்தில் ஒரு 6 வயது புள்ள, ஒரு 6 வயசில் தான் அந்த பிள்ளைக்கு என்ன தெரிய ஆரம்பிக்கும்? ஒரு புதிய நட்புகள், உம்மா வாப்பா, உடன் பிறந்த சகோதரர்கள் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயது குழந்தை தன்னுடைய தாயை தனது கையால் கபரிலே அடக்கம் செய்தார்கள். 6 வயது குழந்தை. காரணம், இதா ஹப்பல்லாஹ கௌமன் இப்தலாஹும். பல முஸ்லீம்களுக்கு ஒரு சிந்தனை உண்டு, நாம் அல்லாஹுவை வணங்குகிறோம், நாம் தான் ஹலாலாக இருக்கிறோம், நாம் தான் ஹலாலை பேணுகிறோம், ஹராமான வியாபாரங்களிலிருந்து தவிர்ந்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் எங்களைத்தான் கண்ணீர் வடிக்க வைக்கிறான், அல்லாஹ் எங்களைத்தான் காயப்படுத்துகிறான், அல்லாஹ் எங்களை தான் கைவிட்டு விட்டான், அல்லாஹ் எங்களை தான் சிரமப்படுத்துகிறான், நோவினைப்படுத்துகிறான். இல்லை என் அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 குழந்தைகள், ருக்கையா, ஜைனப், உம்மு குல்சூம், ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மாயீன்,
மூன்று ஆண் குழந்தைகள், காசிம், அப்துல்லா, இப்ராஹிம். அல்லாஹுவின் தூதருக்கு மொத்தம் ஏழு குழந்தைகள். ஆறு குழந்தைகளை தானே கபரில் இறங்கி அடக்கம் செய்தார்கள். ஆறு குழந்தைகளை, ஒரு குழந்தையினுடைய மரணம் எவ்வளவு காயமானது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஏழு குழந்தைகளில் ஆறு குழந்தைக்கு தானே கஃபன் செய்தார்கள். யார் அவர்? முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹுவினுடைய தூதர். ஏன் அல்லாஹ்? அதில் ஆச்சரியம், கடைசி குழந்தை இப்ராஹிம். அல்லாஹுவின் தூதருக்கு மக்காவில் பெண் குழந்தையாக பிறந்தது. ரெண்டு ஆண் குழந்தை, காசிம், அப்துல்லா பிறந்த உடனேயே மரணித்து விடுகிறது. அல்லாஹுவின் தூதர் தௌஹீதினுடைய முழக்கத்தை அந்த அரேபிய தீபகற்பத்தில் அல்லாஹுவின் தூதர் மொழிந்த பொழுது, அரேபிய அந்த மடமைத்தனமான மக்கள், ஐயாமுல் ஜாஹிலியத்தினுடைய மக்கள், நபியை காயப்படுத்துவதற்காக எதை தேடுகிறார்கள்? எதுவும் கிடைக்கவில்லை. நபியினுடைய ஆண் குழந்தை மரணித்ததல்லவா, அதற்கு பிறகு நபிக்கு ஆண் குழந்தையே பிறக்கவில்லை, பிறந்ததெல்லாம் பெண் குழந்தைகள். அல்லாஹுவின் தூதரை பார்த்து சொல்வார்களாம், ஆண் குழந்தை பெறுவதற்கு வக்கற்றவன் நடந்து செல்கிறான் என்பதாக. ரூம்ப அடைச்சிட்டு கண்ணீரை அல்லாஹுவின் தூதர் வடிக்கும் பொழுது அல்லாஹ் இறக்கிய ஒரு அத்தியாயம் நம்ம எல்லோருக்கும் அந்த அத்தியாயம் தெரியும். இன்ன அதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். நபியே கலங்காதீர்கள், நபியே கண்ணீர் வடிக்காதீர்கள், உங்களுக்கு நாம் கௌசர் தடாகத்தை தர இருக்கிறோம். அல்லாஹ்வை வணங்குங்கள் நபியே, நீங்கள் அல்ல ஆண் குழந்தை பெறுவதற்கு வக்கற்றவன். இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், உங்களை எவன் விமர்சித்தானோ அவன்தான் நபியே ஆண் குழந்தை பெறுவதற்கு வக்கற்றவன், நீங்கள் அல்ல நபியே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆறுதல் படுத்தினார். இப்படி காலம் போகுது. மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்தவுடன் 60 வயதாக இருக்கும் பொழுது ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகையில் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மகிழ்ச்சியால் பூத்து குலுங்குகிறது. இமாம் புகாரி பதிவு செய்கிறார், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நேற்றைய தினம் நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்திருக்கிறான். என்னுடைய தகப்பன் இப்ராஹிமினுடைய பெயரை நான் அந்த குழந்தைக்கு சூட்டி இருக்கிறேன். அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறார்கள், அதற்கு பிறகு அந்த குழந்தையோடித்தான் அல்லாஹுவின் தூதர் அதிகம் நேரத்தை செலவு செய்வார்கள். எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஆசை அல்லவா சகோதரர், நான் எனது மரணத்திற்கு பிறகு எனது பெயர் சொல்லக்கூடிய ஒரு குழந்தை வேண்டும் என்பது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஆசை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியினுடைய நுபுவத், நபிமார்களினுடைய குடும்பம். நீண்ட நாட்கள் எல்லாம் கழியல்ல, புள்ள பிறந்த கொஞ்ச நாள் ரசூல் அந்த பிள்ளையோடய அதிக நேரத்தை செலவு செய்கிறாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கிறார்கள். இமாம் புகாரி பதிவு செய்கிறார், வாழ்க்கை என்பது அன்பு சகோதரர்களே, வாலிபர்களே, நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதை போன்று மாயாஜாலம் அல்ல வாழ்க்கை. டிவியினுடைய சீரியல்களை ரிமோட்டுகளில் மாற்றுவதை போன்று வாழ்க்கைகள் மாறாது. நினைத்ததை நினைத்தவுடன் அனுபவிக்கக்கூடிய அல்ல வாழ்க்கை. கண்ணீரும் கஷ்டங்களும் சிரமங்களோடியும் தான் சூழப்பட்டது வாழ்க்கை. இந்த கண்ணீரோடையே நாம் சிரிக்க வேண்டும், இந்த கஷ்டங்களோடையே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய உலகம். அல்லாஹ் ஒருவரை கண்ணீர் வடிக்காமல் வாழ வைத்திருக்க வேண்டுமே ஆனால், ஒருவரை சிரமப்படுத்தாமல் அல்லாஹ் வாழ வைத்திருக்க வேண்டுமே ஆனால், நபியினுடைய நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் வாழ வைத்திருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் எப்படியெல்லாம் கண்ணீர் வடிக்க வைக்கிறான் பாருங்கள். பள்ளியில் உட்கார்ந்திருக்கிறார், ஒரு நாள் வந்து சொல்றாங்க, நபியினுடைய மனைவி ஆள் அனுப்புறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களினுடைய மகன் இப்ராஹிம் சக்கராத்தினுடைய நேரத்தில் இருக்கிறார், உடனே வீட்டுக்கு வாங்க. ஓடி போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸில் வரும், அந்த பிள்ளைய கையில் தூக்குறாங்க, அந்த பிள்ளை முத்தமிடுகிறார்கள். அப்படி கையில் தூக்கும் பொழுது நபியினுடைய கையிலேயே துடி துடித்து அந்த குழந்தை இறந்து விட்டது. நபியினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. அந்த பிள்ளையை கெட்டி அணைத்து கொண்டு அல்லாஹுவின் தூதர் ஒரு அழகான வார்த்தை சொன்னார்கள், யா இப்ராஹிம், என் பாசமான மகனே, தவமாய் உன்னை பெற்றெடுத்தேன், நீண்ட நாட்களுக்கு பிறகு என் வாரிசாக நீ வந்தாய், இப்பொழுது என்னை விட்டு நீ விலகிச் செல்கிறாய், உனது பிரிவால் ஃபாதத் ஐனா, எங்கள் கண்கள் கலங்குகிறது, எங்கள் தொண்டைகள் எல்லாம் சோகத்தால் சுருங்கிவிட்டது, என்றாலும் இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்று சொன்னால்
நாங்கள் அதை பொருந்திக் கொள்கிறோம். உன்னை என்னிடத்திலிருந்து பிரிப்பதுதான் அல்லாஹ்வினுடைய கலாவாக இருந்தால் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய வார்த்தை எதையும் நான் பேச மாட்டேன். இதை அல்லாஹ் விரும்புகிறான் என்றார், நானும் விரும்புகிறேன். இப்படித்தான் வாழ்க்கை சகோதரர். என்றாலும் இது போன்ற சோகமான நேரங்களிலும் இந்த சோகங்களிலிருந்து வெளியேறுவதற்கு மார்க்கம் சில அழகான வழிமுறைகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறது. முதல் வழிமுறை, ஒன்றை இழந்துவிட்டால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இழந்த அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வுக்காக பொறுமை காத்தால் நிச்சயம் அல்லாஹ் இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் கொடுப்பான். இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் கொடுக்காமல் மரணிக்க வைக்க மாட்டான். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நபிமொழி, உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம் தக்கணவர் கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது புள்ள ஒரு நாள் மரணிச்சுட்டு அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, கணவன் நோன்பு வச்சுட்டாரு, அதனால அந்த அம்மா அந்த பிள்ளையை இறந்ததை சொல்லாமல் பிள்ளையை குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு வீட்டு மேலத்துக்கு வச்சுக்கிட்டாங்க. கணவர் வாராரு, பிள்ளை எப்படி இருக்கிறான்னு கேட்குறாரு. போகும்பொழுது நோயாளியாக இருந்தான். அந்த அம்மாவுக்கு தெரியும் போனவர் நோம்பாளியாக போயிருக்கிறாரு, புள்ள நோயாளியாக இருந்தான். வந்தோன்னே கேட்குறாரு, புள்ளை எப்படி இருக்கிறான். ஒரு தாய் அப்படியே மறைச்சிட்டு சொல்கிறாள், ஹை அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறான், முதல்ல நோன்பு தராங்க, நோன்பு திறக்கிறாரு, சாப்பிட்றாரு. அந்த அம்மாவும் அவரும் இரவு நேரத்தில் அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கட்டுமா, நம்மள்கிட்ட ஒரு நபர் பொறுப்பா ஒரு பொருள் அமானிதமாக தந்தார், திருப்பி அந்த நபர் நம்மள்கிட்ட கேட்டால் நம்ம கொடுக்கணுமா வேண்டாமா. சரி, என்ன பேச்சு பேசுகிற, கொடுக்கணும். இனி ஒருவருக்கு சொந்தமானதை நாம் எப்படி அவர் கேட்கும் பொழுது வைத்திருக்க முடியும். அந்த தாய் கையை அமுக்கி, அந்த கணவனினுடைய கையை அமுக்கி சொன்னால், பொறுமையாக அன்பு கணவனே. எப்படி முடியும் சகோதரர், அழுதுகிட்டே வெளியில வாரார், நபியை கெட்டி பிடிச்சி அழுதுட்டு சொல்றார், என்ன பெண் இவள். ரசூலா பொறுமை காருங்கள், இது மட்டும் தான் எனக்கு தெரியும். அடுத்த அந்த வரலாறை இமாம் புகாரி முடித்து வைக்கிறார்கள் பாருங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்து கொண்டே இருந்தான். போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் கொடுத்தான். எத்தனை குழந்தை பிறந்ததோ அத்தனை குழந்தையும் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதாகவே வந்தார்கள். மதீனால எத்தனை பள்ளிவாசல் இருந்துச்சோ, எந்த பள்ளிக்கு போனாலும் அந்த உம்மு சுலைமினுடைய குழந்தைகள் தான் இமாமாக ஹதீபாக ஓதிக்கொண்டிருப்பார்கள், தொழுகை நடத்தி கொண்டிருப்பார்கள். ஒரு புள்ளை இருந்திருந்தா கூட அப்படி கிடைச்சிருக்குமான்னு தெரியல, நமக்கு தெரியாத சகோதரர்களே. அல்ல, நம்மிடத்திலிருந்து ஒன்றை பறிக்குகிறான் என்றால் ஆரம்பத்தில் நாம் இருக்க வேண்டிய அஸ்ஸபுர் இந்த சதுமத்தில் ஊழ. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நல்லா அடிச்சிருவான், மண்டையை உடைச்சிருவான், சத்தம் போட்டுருவான், கதறிடுவான், அல்லாவை திட்டுவான், எல்லாத்தையும் திட்டுவான், அவனை சமாதானமே பண்ண முடியாது. கடைசி ஒன்றுமே கிடையாது, ஒன்று இழந்து போய்விட்டால் இழந்தது தான். ரொம்ப நேரத்துக்கு பிறகு, ரொம்ப நாளைக்கு பிறகு, இப்போ நம்ம அல்லாஹ்வுக்காண்டி நான் பொறுமையாக இருக்கிறேன், அதெல்லாம் பொறுமை. சஹீஹுல் புகாரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை கடந்து செல்கிறார்கள். அந்த பெண் கபூரில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறார். ரசூலை கேட்டார்கள், யார் இந்த பெண். சொன்னாங்க, நேற்றைய தினம் இந்த பெண்ணினுடைய மகன் இறந்து விட்டான், கபூரில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. அந்த பெண் அதிகம் அந்த மகனை நேசித்தாள், அதனால் மகனினுடைய கபூரில் இருந்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழுகிறார். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், யா அமத்தல்லா, ஓ அல்லாஹுவின் அடிமையே, இஸ்மிரி, பொறுமையாக இரு, இத்தக்கில்லா, அல்லாஹுவை பயந்து கொள், பொறுமையாக இரு. அந்த பெண்ணுக்கு இதெல்லாம் யாருன்னு தெரியல. அல்லாஹுவின் தூதரே, உனக்கு இந்த மாதிரி சோதனை வந்தால் தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போ, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். அடே பெண்ணே, உன்னை விட பெரிய சோதனை அவர் அனுபவித்தவர். ஒரு குழந்தையை நீ அடக்கம் செய்தாய் என்று சொன்னால் ஆறு குழந்தையை அவர் அடக்கம் செய்தவர். ஆனா நம்ம என்ன சொன்னாங்க, வேலையை பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு இந்த மாதிரி புள்ள இருந்து மரணிச்சா உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இந்த பெண்ணிட பார்த்து சொன்னீங்க, பேசுனது யாரு தெரியுமா, ரசூலுல்லாஹ்.
உடனே நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுவின் தூதரே, நான் தெரியாமல் நீங்கள் யார் என்று அறியாமல் நான் பேசிவிட்டேன். அப்பொழுது அல்லாஹுவின் தூதர் அந்த பெண்ணுக்கு ஒரு அழகான வார்த்தை சொன்னார்கள், அஸ்ஸபுர் இந்த சத்மத்தின் ஊலா, பொறுமை என்பது எல்லாம் முடிந்ததற்கு பிறகு நான் பொறுமை காக்குகிறேன் என்று அல்ல, இழந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கிறது அல்லவா, உலகமே இருண்டதை போன்று தெரியக்கூடிய அந்த நேரத்தில் நான் பொறுமையாக இருக்க வேண்டும், நான் பதறாமல் இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நம்முடைய நாவுகள் அல்லாஹுவை துதித்தால், அந்த நேரத்தில் நாம் அல்லாஹுவை புகழ்ந்தால், அல்லாஹுக்காக அல்லாஹுவின் தூதர் கண்ணீர் வடிக்கும் பொழுது அல்லாஹுவே நீ இதைத்தான் பொருந்திக் கொண்டான், நானும் பொருந்திக் கொள்கிறேன் என்று சொன்னார்களே, அப்படி எந்த ஒரு இழப்பிலும் நாம் சொன்னோம் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவனுக்கு அல்லாஹ் ஒன்றை இலக்க வைத்தவுடன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்மா ஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ ஹுலுஃப்லி கைரம் மின்ஹா, அல்லாஹுவே எனக்கு இந்த சோதனையை நீக்குவாயாக, இதைவிட சிறந்த சூழலை எனக்கு நீ அமைத்து தருவாயாக என்று யார் இழந்த உடன் அல்லாஹ்வுக்காக பொறுமை காத்து இந்த பிரார்த்தனை செய்வாரோ, அவர் மரணிப்பதற்கு முன்னால் இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இரண்டாவது, நண்பு சகோதரர்களே, சோதனைகள் பல்வேறு சூழலுக்காக நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும், குறிப்பாக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களுக்காக அல்லாஹ் எப்பொழுது நம்மை சோதிப்பார். ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும் பொழுது அவன் உடனடியாக அவன் பதற வேண்டும், நான் அல்லாஹுவிற்கு செய்த பாவங்களால் அல்லாஹ் என்னை பிடித்து விட்டானோ. அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான் பாருங்கள், யார் அல்லாஹுவின் பால் தௌபா செய்து மீள்வார்களோ அவர்களை நாம் பிடிக்கவும் மாட்டோம், அவர்களை நாம் தண்டிக்கவும் மாட்டோம். அல்லாஹ் சொல்கிறான், சோதனையிலிருந்து வெளியேறுவதற்கு ஒரு கஷ்டம், ஒரு சிரமம், உடனடியாக அல்லாஹுவின் பால் நாம் மீள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சூழலை பார்க்க வேண்டும், எங்கேனும் நாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறோமா, எங்கேனும் நாம் அல்லாஹ்விற்கு மாற்றமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அப்படி எங்கேனும் நமது கண்களுக்கு படும் என்று சொன்னால் உடனடியாக வஹும் யஸ்தகஃபிரூன் அல்லாஹ் சொல்கிறான், உடனடியாக தௌபா செய்து விடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அந்த சிரமத்திலிருந்து அல்லாஹ் உங்களை வெளிக்கொண்டு வருவார். ஹசன் பசரி ரஹிமகுல்லா அவரிடத்தில் ஒரு கூட்டம், ஒரு ஊர் மக்கள் வருவார்கள். எங்கள் ஊரில் மழையே இல்லை, என்ன செய்கிறது? ஹசன் பசரி பெரிய முஃப்தி, அவர் அவர் சொல்வார், இஸ்திஃபார் செய்யுங்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு இனி ஒரு மனிதர் வந்து கேட்பார், குழந்தையே எனக்கு இல்லை, ரொம்ப நாள் ஆயிற்று குழந்தை. அப்போ அந்த நஃபருக்கு சொல்வார்கள், ஹசன் பசரி இஸ்திஃபார் செய்யுங்கள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அல்லது மறுநாள் இனி ஒருத்தர் வந்து சொல்வார், எங்கள் ஊரில் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், வறுமையில் இருக்கிறேன், எனக்கு ஏதாச்சும் இந்த கஷ்டத்திலிருந்து வெளியேறுவதற்கு ஏதாச்சும் தீர்வு சொல்லுங்கள், திக்ரை கற்றுத்தாருங்கள். ஹசன் பசரி சொல்வார், இஸ்திஃபார் செய்யுங்கள். மாணவர்கள் கேட்பார்கள், நேற்றைய தினம் ஒரு ஊர் மக்கள் மழையே இல்லை என்று வந்தார்கள், அவர்களுக்கும் ஒரே பதிலை சொன்னீர்கள். ஒரு கூட்டம், ஒரு மனிதர் குழந்தையின்மை என்று வந்து முறையிட்ட பொழுதும் அவருக்கும் ஒரே பதிலை சொன்னீர்கள். ஒரு நபர் வறுமையில் விவசாயங்களை இழந்து கண்ணீரோடி கஷ்டத்தில் இருந்தவர் உங்களிடத்தில் அலாஜி தீர்வை கேட்டு வரும்பொழுது அவருக்கும் ஒரே பதிலை சொன்னீர்களே, என்ன காரணம்? இப்பொழுது குர்ஆனினுடைய ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள், இஸ்தஃஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான ஹஃபாரா யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வால் வ பனீன் வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா. அல்லாஹுவின் பக்கம் பாவம் செய்தவர்களே, அல்லாஹுவின் பக்கம் மீளுங்கள், அல்லாஹு வானத்திலிருந்து மழையை பொழிய வைப்பான், அம்பால் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் செல்வங்களை தருவான், குழந்தையின்மையினால் கண்ணீர் வடிப்பவர்களே அல்லாஹுவின் பக்கம் மீளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு குழந்தையை தருவான். அல்லாஹ் இறக்கிய வசனம். அப்பமா, சிரமங்கள் கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சூழும் பொழுது கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் யோசிக்க வேண்டும், எங்கேனும் நாம் தவறு செய்கிறோமா, நம்முடைய நாவுகள் எங்கேனும் தவறு செய்கிறதா, ஃபஜ்ரு தொழாமல் எங்கேனும் நாம் தூங்கி இருக்கிறோமா, எங்கே நம்முடைய வியாபாரத்தில் எங்கேனும் ஒரு ஹராம் கலந்து விட்டதா, உடனடியாக அல்லாஹ்வுக்காக வெளியே வாருங்கள், யோசிக்காத நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உடனே தீர்வை கொடுப்பான். காரணம், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்னவென்றால், அல்லாஹுவின் பக்கம் மீண்டு விட்டால் உடனே தீர்வை கொடுப்பான். மற்ற எதுக்குமே இப்படி தீர்வு கிடைக்காது, கொஞ்சம் போக விட்டு அல்லாஹ் தீர்வை கொடுப்பான், ஆனால் தௌபா செய்து நீங்கள் மீண்ட உடனேயே அல்லாஹ் தீர்வை கொடுத்து விடுவான். மனம் தளர்ந்து விடக்கூடாது. மூன்றாவதாக, நண்பு சகோதரர்களே,
எவ்வளவு பெரிய சோதனையின் பொழுதும் அழகான ஒரு அரபியில் ஒரு குழந்தைக்கு உணர்த்துவதற்கு ஒரு கதை சொல்வார்கள். ஒரு தகப்பனும் மகனும் கப்பலில் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பாப்பா கையை பிடிச்சி அந்த பையன் நல்ல கப்பலை அந்த கடலை எல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு ஒரு பெரிய புயல் அடிக்குங்கிறது. கப்பலில் இருந்தவங்க எல்லாரும் கதறாங்க, கத்துறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு பயம். ஆனால் இந்த பையன் மட்டும் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான். அவங்க சாட்டி போக மாதிரி யதார்த்தமாகவே இருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அமைதி ஆகிறது. அப்போ அந்த தகப்பன் கேட்பாரு, ஏடா இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்போ இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு தெரியும். புயல் அடிச்சிச்சு, எல்லாரும் கத்துனீங்க, கதறினீங்க. நீ மட்டுமே என் கதறவும் இல்லை, கத்தவும் இல்லை. அவன் சொன்ன, என்னால் எப்படி கத்த முடியும், கதற முடியும்? என் கையை பிடித்திருப்பது என் தகப்பன் அல்லவா? என் கையை பிடிச்சிருக்கிறது வீட்டில் கரண்ட் போனோன்னா புள்ள என்ன செய்யும்? ஓன்னு அழுவும். நம்ம போய் கெட்டி பிடிச்சோம், வாப்பா ஒண்ணுமில்லைன்னு சொன்னோன்னா புள்ள அமைதியாயிரும். அந்த பிள்ளைக்கு என்ன ஒரு நம்பிக்கை சகோதரர்களே? நம்மளை காக்கக்கூடிய ஒரு தகப்பன் இருக்கிறார். நம்மை அவர் உயிரை விடவும் நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். இருட்டில் புள்ள கத்தும் பொழுது, வாப்பா நான் இருக்கிறேன், ஒண்ணுமில்ல, கவலைப்படாத, சும்மா கரண்ட் போயிட்டு வாப்பா, அழுவாத, உடனே அமைதியாகிரும் புள்ளே. நண்பு சகோதரர்களே, தகப்பன் இருப்பவனே கவலைப்படாமல் இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹும உலானா, நமக்கு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் ஃபதவக்கல் அலல் ஹய்யல் லதி லா யமூத், அல்லாஹ் சொல்கிறார். எப்பொழுதும் மரணிக்காத நித்திய ஜீவனான அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டுங்கள். அல்லாஹு மௌலானா, உங்களினுடைய இரட்சகன், உங்களை பாதுகாப்பவன் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் சொல்கிறான். சிரமங்களின் பொழுது அந்த ரப்பை அல்லாஹ் சொல்கிறான். இறை மறுப்பாளர்கள், முஷ்ரிக்குகள், சிலைகளை வணங்கக்கூடியவர்கள், அன்றைய மக்கா காஃபிர்கள் சிரமம் ஏற்படும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் என்று அழைப்பார்களாம். அந்த முஷ்ரிக்குகளுக்கு அல்லாஹ் பதில் கொடுத்தான். அல்லாஹ் சொல்கிறான், அந்த முஷ்ரிக்குகள் சிலைகளை வணங்கியவர்கள் கடலிலே பயணம் செய்யும் பொழுது, சிரமம் ஏற்படும் பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், நாம் வணங்கிய அந்த இணை வைப்புகள், நாம் வணங்கிய இந்த கற்களும், நாம் வணங்கிய இந்த மரங்களும் நமக்கு உதவி செய்ய இந்த கஷ்டமான நேரத்தில் படைத்தவன் படைப்பாளன் அல்லாஹ் மட்டுமே நமக்கு உதவி செய்வான் என்பதாக கடலிலே புயல் அடிக்கும் பொழுது அல்லாஹ் என்று சத்தமிட்டார்கள், நாம் அவர்களை அந்த கஷ்டத்திலிருந்து பாதுகாத்தோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் என்று சொன்னால், ஒரு இணை வைப்பாளன் சிரமப்படும் பொழுது அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹ் பதில் கொடுக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹுவை நம்பக்கூடிய நம்மை அல்லாஹ் கைவிட்டு விடுவான் சகோதரர். கேன்சர், குழந்தையின்மை, சிறை வாழ்க்கை, வறுமை, கொடூரம், கஷ்டங்கள், அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு போதுமானவன். ஃபதவக்கல் அலல் ஹய்யல் லதி, அல்லாஹ்வின் மீது ஆகப்பெரிய நம்பிக்கை வைக்க வேண்டும். உஹதினுடைய யுத்தம் முடிகிறது. உங்க எல்லாருக்கும் தெரியும் உஹத் யுத்தம் வரலாறு. எல்லா நபித்தோழர்களும் காயத்தோடு இருக்கின்றார்கள், ஒருத்தர் கூட காயம் இல்லாமல் இல்லை. எல்லார் வீட்டிலையும் ஒருத்தர் மரணிச்சிருக்கிறார். ரசூல்லா வீட்டில் ஹம்சா, உமர் ரதியல்லாஹு வீட்டில் ஒருத்தர், அன்சாரிகளினுடைய சாதி இப்னு முஆதினுடைய வீட்டில் ஒரு தம்பி, எல்லார் வீட்லையும் ஜைனப் பின் ஜஹஷி வீட்டில் அப்துல்லா பின் ஜஹஷி, ரசூல்லாவுடைய மனைவி, கணவனு மாப்பாவை இழக்கிறாரு, மனைவி தன்னுடைய அண்ணனை இழக்கிறாங்க, முஸ்அப் இப்னு உமைரினுடைய மனைவி ஹம்னா தன்னுடைய கணவனை இழந்து நிற்கிறாள். எல்லார் வீட்லையும் மரணம், எல்லாரினுடைய உடம்புலையும் காயம். ரசூலுல்லாவுடைய பல் உடைக்கப்பட்டுச்சு, ரசூலுல்லாவுடைய முகம் காயப்படுத்தப்பட்டுச்சு, ரசூலுல்லா மண்டை உடைக்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாவுக்கே இந்த காயம் என்றால் அபூபக்கரினுடைய காயத்தை சொல்ல வேண்டாம். இது எல்லாம் எல்லார் வீட்லையும் ஒரு மரணம், எல்லார் உடம்பிலும் காயங்கள், இரத்தங்கள் வடிகிறது. உகதில் பெரிய அளவுக்கு இழப்பு முஸ்லீம்களுக்கு. சரி, காயத்தை தொடச்சிட்டு கண்ணீரோடி இறந்த சுகதாக்களை அடக்கம் செய்யலாம் என்பதாக மதீனாவிற்கு வந்தால் அபு சுஃபியான் ஒரு கடிதம் போடுறாரு, அவ்வளவு சீக்கிரத்தில் முஹம்மதே உம்மை வீட்டிலே ஓய்வெடுக்க நாங்கள் விட்டுவிட மாட்டோம், அடுத்த படையை கிளப்பி நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக கடிதம் எழுதுகிறார். நீ வீட்டில் போய் உட்கார்ந்துடலாம்னு பார்க்குறியா? கிளம்புங்க, அடுத்த யுத்தத்துக்கு நாங்கள் தயாராகிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களை எதிர்க்கிறதுக்கு. ரசூலுல்லாஹ்க்கு என்ன, எப்படி இந்த மக்கள்கிட்ட சொல்றது இதை? திருப்பி உடனே யுத்தத்திற்கு தயாராக வேண்டும்.
என்றாலும் வேற வழி இல்லை, மக்கள்கிட்ட சொல்ல வேண்டும். அல்லாஹுவின் தூதர் சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆனில் இந்த வரலாறை பதிவு செய்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கிளம்புங்கள், அபூ சுஃபியான் படைகளை மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார், மீண்டும் ஒரு யுத்தத்திற்கு அபூ சுஃபியான் நம்மை அழைக்கிறார் என்று சொன்னவுடன் முனாஃபிக்கீன்கள் நபித்தோழர்களுடைய கையை பிடிச்சு சொல்றாங்க, உங்களுக்கு அறிவு இல்லையா, இவரு கூட போய் தான் இப்பதான் ரத்தத்தோடையும் மரணத்தோடையும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பிணம் கிடைக்கிறது, உங்கள் ஒவ்வொருவரும் ரத்தத்தோடி காயத்தோடி நிற்கிறீர்கள், மீண்டும் அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னவுடன் இவர் கூப்பிடுகிறார் என்று பின்னே செல்கிறீர்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவில்லையா, எப்படி உங்களால் ஹம்சா இருக்கும் பொழுதே தோல்வியை தழுவி விட்டீர்கள், முஸ்அபிபின் உமைர் இருந்த பொழுதே தோல்வியை தழுவி விட்டீர்கள், அனசிபின் நதிர் என்ற வீர திருமகன் இருந்த பொழுதே மக்காவாசிகளிடத்தில் காயத்தோடி நிற்கிறீர்கள், இப்பொழுது எந்த படை தளபதியும் நமக்கு இல்லை, மீண்டும் அவருக்கு பின்னால் செல்கிறீர்களே என்று சொன்ன பொழுது அந்த முஸ்லிம்கள் காயங்களை தடவிக்கொண்டு புன்முறுவலோடு சொன்னார்கள். அல்லாஹ் அந்த வார்த்தையை குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான், அல்லதீன காலல லஹும்ன் நாஸ் இன்ன நாஸ் கத் ஜமாஉ லகும் ஃபஹ்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா வகாலு ஹஸ்புனல்லாஹ் பயத்தை ஏற்படுத்திய பொழுது வீரர்கள் இல்லாமல் இருக்கட்டும், எங்கள் உடல்கள் காயப்படுத்தப்பட்டு இருக்கட்டும், எங்கள் வீட்டிலே ஒவ்வொருவரினுடைய பிணங்களை நாங்கள் அடுக்கி வைத்திருந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பாதுகாப்பதில் சிறந்தவன், பொறுப்பு சாட்டுவதில் மிகச்சிறந்தவன், அவனை துணை கொண்டு அவனை துணைக்கு அழைத்துக் கொண்டு நாங்கள் களத்தை சந்திக்க தயார் என்பதாக அந்த கூட்டம் சென்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நம்பிக்கை இருக்கிறது அல்லவா, முஸ்லிம்கள் இங்கே தயாராகி விட்டார்கள் என்று அபூ சுஃபியானுக்கு தெரிந்தவுடன் அபூ சுஃபியான் ஓடுகிறார். முஸ்லிம்களினுடைய காயம், அதுவரை ரத்தம் அடிந்து கொண்டிருந்த காயம், ஹஸ்புனல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்ற அந்த வார்த்தையை சொன்னவுடன் லம் யம்சஸுஹும் சு, அந்த காயங்களை நாம் உடனே ஆற்றினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்ட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் என்னை எப்படி நம்புகிறானோ அப்படியே நான் அவனுக்கு பதில் கொடுப்பேன். புகாரியினுடைய அறிவிப்பு, என் ரப் என்னை கைவிட மாட்டான். ரொம்ப சகோதரர்கள், அல்லாஹ் கைவிட்டுட்டான், அல்லாஹ் குழந்தை தரமாட்டான், அல்லாஹ் இதுக்கு பிறகு நமக்கு வியாபாரத்தில் லாபம் கிடைக்காது, இதுக்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, ரொம்ப வாலிபர்கள், ஐயோ நான் தேர்வில் தோத்துட்டனே, சாகிறது தவிர இதற்கு தீர்வு இல்லை, இல்லை என் அன்பு சகோதரனே, அல்லாஹ் மீட்டு கொண்டு வருவான், அல்லாஹ் நமக்கு இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கை, அல்லாஹ் நம்ம எப்படி நம்புகிறோமோ அப்படி நம்முடைய அல்லாஹ் நடந்து கொள்வான், அல்லாஹ் எனக்கு உதவுவான் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு உதவுவான், அல்லாஹ் என்னை கைவிட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை கைவிட்டு விடுவான். அப்போ நாம் அல்லாஹுவின் மீது ஹுஸ்னுத்தன் நம்பிக்கை இழக்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். இறுதியாக என் பாசமான உறவுகளே, இவையெல்லாம் ஒரு புறம் என்றாலும் மார்க்கம் சில அழகான பிரார்த்தனைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அபு உமாமா என்ற ஒரு நபித்தோழர், அல்லாஹுவின் தூதர், மஸ்ஜிது நபவி தான் அவங்க வீடும் பள்ளிவாசலும் ஒன்றுதான், இந்த ரூம்பு இதான் ரசூல்லா வீடு, இதான் பள்ளிவாசல், இப்படித்தான் இருந்துச்சு, ஒரே ஒரு திரை தொங்கும். இப்போ நம்ம சுவர் கட்டியிருக்கிறோம், ரசூல்லா காலத்தில் ஒரு திரை தொங்கும், அவ்வளவுதான். ஒரு நபித்தோழர் வழக்கத்துக்கு மாற்றமா தொழுகையினுடைய நேரம் அல்லாத ஒரு நேரத்தில் பள்ளிவாசலில் உட்காந்து கவலையோடி கண்ணீரோடி அமர்ந்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழரை பார்த்து கேட்குறாங்க, எதற்காக நீங்கள் இந்த இடத்தில் தொழுகையினுடைய நேரம் அல்லாத ஒரு நேரத்தில், தொழுக நேரத்தில் பள்ளிவாசலில் நீங்கள் உட்கார்ந்துருந்தால் ஒரு நியாயம், இந்த நேரத்தில் நீங்கள் வேலைக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நீங்கள் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க? ஏன் அப்பா உமாமா மாலி அராக்க ஜாலிசன் ஃபி மஸ்ஜித் ஃபி ஹொய்ரி வக்தி சலா, தொழுகைக்கான நேரம் வருவதற்கு முன்னாடியே கவலையோடி என்ன காரணம், ஏன் வீட்டில் உட்காராமல் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க? அந்த ஆள் சொல்கிறாரு, அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் வடிகிறது, யா ரசூலல்லா ஹுமூமு தைனி, ரொம்ப கடன், வெளியில் போக முடியவில்லை, கடன்கள் என்னை கவலைப்படுத்தி கொண்டிருக்கிறது, வெளியில் தலை காட்ட முடியவில்லை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபல உஅல்லிமுக கலிமத்தன், உனக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத்தருகிறேன், இதா அன்த குல்தஹு அத்ஹபல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஹம்மக் வகதா அன்க தைனக், இந்த வார்த்தைகளை யார் பிரார்த்தனை செய்வார்களோ, இந்த வார்த்தைகளை சொல்லி யார் ரப்பை அழைப்பார்களோ,
அல்லாஹ் அவர்களினுடைய கஷ்டங்களையும் போக்குவான். வக்கவாதைனக், நீ கடனை அடைக்க வேண்டாம், அல்லாஹ் அடைத்துக் கொள்வான். قال يا رسول الله கட்டு கொடுங்கள், இதா அஸ்பஹ்த வைதா அம்சைத, காலை மாலையில் நீ சந்தித்தால், காலையை சந்தித்தால், மாலையை சந்தித்தால், காலையை அடைந்தால், மாலையை அடைந்தால், اللهم இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸுன் وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال. அல்லாஹ்வே, கவலையிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும், அல்லாஹ்வே, கடனிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற அந்த பிரார்த்தனையினுடைய மொழிபெயர்ப்பு. அந்த நபித்தோழர் சொல்கிறார், மொழிபெயர்ப்பு அல்ல இங்கு பிரச்சனை. அந்த நபித்தோழர் சொல்கிறார், பாருங்கள், நான் அப்படி ஓதி வந்தேன் காலையிலும் மாலையிலும், ஃபதுஹபல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஹம்மி வகதா அன்னி தைனி, அல்லாஹ் எனது கவலைகளை போக்கினான், என்னுடைய கடன்களை அல்லாஹ்வே அடைத்துக் கொண்டான். இனி ஒரு நபித்தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார். குழந்தைகளுக்கு இது போன்ற பிரார்த்தனைகளை சிறு வயதிலேயே கற்றுக் கொடுக்க வேண்டும். மகனே, அல்லாஹ்விடத்தில் கேள், மகனே தோற்று விட்டா என்று கண் கலங்குகிறாயா? இது போன்ற வார்த்தைகளை சொல்லி ரப்பிடத்தில் பிரார்த்தனை செய், அல்லாஹ் உன்னை உயர்த்துவான். மகனே, புள்ள வாலிபத்தை அடைஞ்சிருப்பான், நினைச்ச வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பான், வேலை கிடைக்காது, புறக்கணிக்கப்பட்டிருப்பான், அவமானப்படுத்தப்பட்டிருப்பான். கண்ணீரோடு வீட்டில் வந்து உட்காரும் பொழுது மகனினுடைய கரத்தை பிடித்து, மகனை நீ சாதிக்க பிறந்தவன், ஏதோ நம்முடைய ரப்பு நமக்கு துணையாக இருக்கிறான், அல்லாஹ் விடத்தில் நாம் கேட்டால் அவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். இதோ நம்முடைய நபி நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை. ஒரு நபித்தோழர் கண்ணீரோடு நிற்கிறார். ரசூலா கேட்கிறாங்க, ஏன் கண்ணீரோடு நிற்கிறீர்கள்? கஷ்டம் யார் ரசூலா, வாழ்க்கைகள் நெருக்கடியாக இருக்கிறது. அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உனக்கு ஒரு வார்த்தையை கற்றுத்தருகிறேன், அதை நீ ஓதினால் போதும், அல்லாஹ் உன்னுடைய கண்ணீரை, இந்த வார்த்தை இப்படி வரும், அப்பிதலக்கல்லா, அல்லாஹ் உனது கண்ணீரை புரட்டுவான், மகிழ்ச்சிகளாக அல்லாஹ் புரட்டுவான், உன்னுடைய கஷ்டங்களை அல்லாஹ் நல்ல சூழலாக அல்லாஹ் மாற்றி தருவான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, அல்லாஹும்ம இன்னி அப்துக் இப்னு அப்திக் இப்னு அமதிக், நாசியத்தி பியதி மாதின் ஃபி ஹுக்மிக், அதுலன் கதாவுக் அஸ்அலுக அல்லாஹும்ம பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக் சம்மைத பிஹி நஃப்ஸக் அவ் அன்ஸல்தஹு ஃபி கிதாபிக் அவ் அல்லம்தஹு அஹத மின் ஹல்கி அவ் இஸ்தஅஸர்த பிஹி ஃபி இல்மில் கைப் அன் தஜ்அல் அல் குர்ஆன ரதீம ரபீஅ கல்பி வ நூர ஸத்ரி வ ஜலால ஹுஸ்னி வ தஹாப ஹம்மி வ ஹம்மி. அல்லாஹ்வே, அல்லாஹும்ம இன்னி அப்துக், கண்ணீரோடு நான் நிற்கிறேன், கஷ்டத்தோடு நான் நிற்கிறேன், உன்னுடைய அடிமை யாரா நான்? அல்லாஹ்ம இன்னி அப்து, நான் உனது அடிமை. இபுன் அபதிக், என்னுடைய வாப்பாவும் உனக்கு அடிமை. இபுன் அமதி, என்னுடைய தாயும் உனக்கு அடிமை தான். யா அல்லாஹ், அஸ்அலுகல்லாஹும்ம பிகுல்லி இஸ்மின், உன்னுடைய திருநாமத்தை கொண்டு உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். அஸ்அலுகல்லாஹும்ம பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக ஸம்மைத பிஹி நஃப்ஸக், உனக்கு யாரும் பெயர் சூட்டவில்லை, உனக்கு நீனே பெயர் சூட்டிக் கொண்டாய். அந்த உயர்ந்த கண்ணியத்திற்குரிய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டு உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக், பல்வேறு பெயர்களை உனது வேதத்தில் நீ இறக்கினாயே, அந்த வேதத்தில் இறக்கிய பெயர்களை முன்னிறுத்தி உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். அவ் அல்லம்தஹு அஹத மின் ஹல்கிக், அல்லது உனது படைப்புகளான இறை தூதர்களுக்கு உனது நாமத்தை கற்றுக் கொடுத்தாயே, எனக்கு அந்த நாமம் என்னவென்று தெரியாது, ஆனால் இறை தூதருக்கு நீ கற்றுக் கொடுத்தாயே, அந்த நாமத்தை முன்னிறுத்தி உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். ரப்பே, இன்னும் சில நாமங்கள் இருக்கிறது உனக்கு, நீ யாருக்கும் அதை கற்றுக் கொடுக்கவில்லை, நீ மட்டுமே அது சொந்தமாக வைத்திருக்கிறாயே, அந்த பரிசுத்தமான பெயர்களை கொண்டு உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். அன் தஜ்அலல் குர்ஆனல் அஸீம ரபீஅ கல்பி, இந்த குர்ஆனை என்னுடைய இதயத்திற்கு மருந்தாகவும், வநூர சத்ரி என்னுடைய இதயங்களுக்கு ஒளியாகவும், வஜலால ஹுஸ்னி வதஹாப ஹம்மி வஹம்மி, என்னுடைய கவலைகளை போக்குவதாகவும், என்னுடைய சிரமங்களை நீக்கக்கூடியதாகவும் நீ ஆக்குவாயாக என்று யார் பிரார்த்திப்பாரோ. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வார்த்தை எல்லாம் சொல்லி பெருசா மாறித்தே ஒண்ணுமே கிடையாது, மனநம் செய்தால் லேசானது. அல்லாஹ் உடனே அவர்களினுடைய கஷ்டங்களை, கண்ணீர்களை அல்லாஹ் துடைப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆதலால் அன்பு சகோதரர்களே, உலகம் ஒரு சோதனையினுடைய களம், அந்த சோதனையிலிருந்து நம்மால் வெளியேற முடியும். அல்லாஹினுடைய மார்க்கம் நமக்கு பல்வேறு வழிமுறைகள். முதல் வழிமுறை, பொறுமை காப்போம். இரண்டாவதாக,
அல்லாஹுவின் பால் பாவ மன்னிப்பு தேடுவோம். மூன்றாவதாக அல்லாஹுவை நம்புவோம். நான்காவதாக பிரார்த்தனை செய்வோம். நிச்சயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீக்குவான். வாழும் காலம் முழுவதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் அல்லாஹுவினுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் வாழ வைக்கட்டும். அகுல் கோலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிஷாஇரி முஸ்லிமீன் ஃபஸ்தஃபிரு இன்னஹு அல்கஃபூரு ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வஆலிஹி வஸஹ்பி அஜ்மைன். அம்மா பாத், பாசமான உறவுகளே, சிரமங்களால் கஷ்டங்களால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் இந்த சிரமங்களிலிருந்து வெளியேறுவதற்கான பல்வேறு சூழல்களை பல்வேறு தீர்வுகளை நாம் பார்த்தோம். அதில் ஒரு தீர்வு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹுவிற்கு நாம் செய்யக்கூடிய இபாதத்தை காட்டிலும் நாம் தொழக்கூடிய தொழுகையை காட்டிலும் நாம் நோக்கக்கூடிய நோன்புகளை காட்டிலும் அல்லாஹுவிற்கு மிக பிடித்தமான ஒரு இபாதத் நம்மிடத்தில் இருந்து வரக்கூடிய அந்த இரக்கம் என்ற அந்த குணம். யார்த்தையாச்சும் ஒரு இரக்கம் என்ற அந்த குணம் வரும் என்று சொன்னால் அல்லாஹ் அவரை நேசிப்பான், அல்லாஹ் அவரினுடைய சிரமங்களை நீக்குவான். எல்லோருக்கும் தெரியும் அல்லவா சகோதரர்களே, ஒரு பாலைவனத்தில் ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்து அழுத்து போய் விபச்சாரத்தை செஞ்சு முடிச்சுட்டு பாலைவனத்தில் நடந்து தான் வீட்டுக்கு போகக்கூடிய வழியில் நல்ல தாகம் எடுக்கு. உடனே அந்த பெண் என்ன செய்கிறாள், பார்க்குறா, சுற்றிக்கிட்டி பார்க்குறா, ஒன்றுமில்லை, ஒரு கிணறு. அந்த கிணத்துக்குள்ளே இறங்குறாள். தான் செப்பல் ஷூ இருக்கல்லவா, காலில் அணியா ஷூ, அந்த ஷூவையும் தன்னுடைய ஆடையில் அந்த ஷூவை கெட்டி அப்படியே அந்த கிணத்துக்குள்ளே விட்டு அந்த தண்ணி அப்படியே குடிக்கிறாள். தாகம் தீர்ந்ததற்கு பிறகு அப்படியே அந்த கிணத்துக்கு மேலே ஏறி வருகிறாள். ஒரு நாய், சின்ன நாய், பசியினுடைய அந்த தாகத்தின் கொடுமையினால் நாக்கை போட்டு பாலைவனத்தில் தேய்ச்சிக்கிட்டே இருக்கு. உடனே அந்த விபச்சாரம் செய்தாலும் கூட அவள் தொழுதாளான்னு தெரியாது, அவன் நோன்பு நோற்றாளா என்று தெரியாது. அதற்காக நாம் இபாதத்தை கடமை இதெல்லாம் தொழுவது நோன்பு நோற்பதெல்லாம் இதை சொல்லும் பொழுது இபாதத்தை நாம் குறைவாக பார்த்து விடக்கூடாது. ஆனால் அந்த பெண்ணு செஞ்ச ஒரு வேலை பாருங்க, அந்த நாய் நாக்க போய் அந்த பாலைவனத்தில் தடவுறதை பார்த்த உடனே அவர் உள்மனசு சொல்கிறது, நமக்கு எப்படி தாகம் எடுக்கும்போது நமக்கு எப்படி சிரமம் இருந்துச்சோ அது மாதிரி தான் இந்த நாய்க்கு இருக்கும். நாமளோ காலை கலட்டி சூவை கலட்டி கிணத்துல இறங்கி தண்ணியை குடிச்சிட்டோம், இந்த நாயால் எப்படி குடிக்க முடியும்? அவள் விபச்சாரி தான். உடனடியாக அந்த கிணத்துக்குள்ளே இறங்குகிறாள். மீண்டும் அதே மாதிரி தான் ஆடையை கலட்டி சூவை உள்ளே விட்டு தண்ணியை எடுத்து அந்த நாய் வாயை பிடிச்சி அந்த நாய் வாயில் ஊற்றி விடுகிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷக்கரல்லாஹ், அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு நன்றி செலுத்தினான். அல்லாஹ் அவளை மன்னித்து விட்டார். அல்லாஹ் மிக பிடித்தமான ஒன்று பிறர் மீது இரக்கம் காட்டுவது. ஆனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமுடி நம்ம எல்லோருக்கும் தெரியும், பிற மனிதர்களுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். யார் இந்த உலகத்தில் சிரமப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்வார்களோ அல்லாஹ் இந்த உலகத்தில் அவர்கள் சிரமப்படும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வார். யார் ஒரு முஸ்லிமினுடைய குறையை மறைப்பார்களோ அல்லாஹ் அவர்கள் குறையை மறைப்பான். யார் இந்த உலகத்தில் ஒரு மனிதனினுடைய கஷ்டத்தை போக்குவார்களோ உலகத்தில் அவர்களினுடைய சிரமங்களை அல்லாஹ் போக்குவான், மறுமையிலும் அல்லாஹ் அவர்கள் சிரமங்களை போக்குவான். இப்ப சிரமங்களிலிருந்து வெளியேறுவதற்கு அதிகம் தான தர்மம் செய்ய வேண்டும். கண்ணீரோடி நிற்பவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும். சிரமப்படக்கூடியவர்களை பார்த்தால் கெட்டி அணைத்து நம்மால் கொடுக்க முடியாவிட்டாலும் சகோதரர்களே, அதனால தான் நோயாளிகளை சந்திப்பது ஒரு இபாதத். நீங்கள் காசு பணத்தை கொடுக்க வேண்டாம், அவர் பக்கத்தில் இருந்து கொண்டு ஆறுதல் நீங்கள் சொன்னால் உங்களுக்கு ஒரு நாள் கஷ்டம் வரும் அல்லவா, அல்லாஹ் உங்களுக்கு ஆறுதல் சொல்வான். ஒரு மனிதனினுடைய கஷ்டத்தை பொருளாதாரத்தால் மட்டுமல்ல, பார்க்கும் பொழுது கண்ணீரோடி நிற்கும் பொழுது அவன் கையை பிடித்து கொஞ்சம் அமுக்கி கொடுத்து சகோதரனை கலங்காதே, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் மீட்டு கொண்டு வருவான் என்று அவனுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது நீங்கள் சிரமப்படும் பொழுது அல்லாஹ் உங்களினுடைய சிரமங்களை நீக்குவான் என்பதாக அல்லாஹுவின் தூதர் கூறுகிறார்கள். அழிந்து போன நற்செயல்கள் காசையும் பணத்தை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டு சிரிப்புகளும் கை கொடுப்பதுமாக மாறிவிட்டது. சகோதரர்களே, இந்த உலகத்தை விட்டு வெளியே வருவோம், கஷ்டப்படுபவர்களை அணைத்துக் கொள்வோம். அல்லாஹுவின் தூதர் ஜிப்ரீலை பார்த்து விட்டு பதறிக்கொண்டு ஹதீஜா ரழியல்லாஹுனுடைய வீட்டுக்கு வரும் பொழுது ஹதீஜா ரழியல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தை, கல்லா லா யுஹ்ஸிக் அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை போன்று உதவி செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் கைவிட்டு
விட மாட்டான். அல்லாஹ் உங்களை மாதிரி உதவி செய்யக்கூடியவர்களை எல்லாம் அல்லாஹ் கைவிட்டு விட மாட்டான் என்று அல்லாஹுவின் தூதருக்கு ஆறுதல் கொடுத்தார்களே. உதவி செய்பவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். உதவி என்பது காசு பணம் அல்ல சகோதரர்களே. முடிந்தால் காசு பணங்கள், காசு பணம் இல்லாவிட்டால் கை கொடுப்பது, புன்முறுவல் பூப்பது, சிரமத்திலும் கண்ணீரிலும் மரணத்தினுடைய விளிம்பிலே நிற்கும் பொழுது சகோதரனே கலங்காதே என்று அவனை கெட்டி அணைத்து அவனுக்கு உறுதுணையாக இருப்பதும் கூட ஆகப்பெரிய உதவியாக இருக்கும். நாம் மனித குலத்திற்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். நாம் மனிதர்களினுடைய கஷ்டங்களை போக்கினால் அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்களை போக்குவதற்கு தயாராக இருக்கிறான். வாழும் காலம் முழுவதும் அல்லாஹுவை சார்ந்திருக்கக்கூடிய இறைநம்பிக்கையாளர்களாகவும் மனித குலத்தின் மீது கருணை காட்டக்கூடிய நல்ல இலகிய மனம் படைத்தவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் உருவாக்கட்டும். நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஆலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் ஸும்ம பாரிக் அலா முஹம்மத் வஆலா ஆலி முஹம்மத் كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم ارض عن الخلفاء الراشدين المهديين أبو بكر وعمر وعثمان وعلي وسائر الصحابة كلهم أجمعين ونا معهم بعفوك وكرمك وجودك وإحسانك يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.